தஞ்சை அடுத்த பூதலூரில் நடைபெற்ற விழாவில் 250 கோடி மதிப்பிலான கூட்டு குடிநீர் திட்டம் பல்வேறு திட்ட பணிகளுக்கான அடிக்கலினை நகர்ப்புற வளர்ச்சித்துறை அமைச்சர் கே என் நேரு அடிக்கல் நாட்டினார். தஞ்சாவூர் மாவட்டம் பூதலூரில் நகராட்சி நிர்வாகம் மற்றும் குடிநீர் வழங்கத்துறை சார்பில் தஞ்சை மாவட்டத்திற்கு உட்பட்ட பூதலூர், திருவையாறு, தஞ்சாவூர் ஊராட்சி ஒன்றியங்களுக்கு உட்பட்ட 214 குடியிருப்புகளுக்கு 248.67 கோடி மதிப்பிலான கூட்டு குடிநீர் திட்டங்களுக்கு நகராட்சி நிர்வாகம் மற்றும் குடிநீர் வழங்கல் துறை அமைச்சர் கே என் நேரு அடிக்கல் நாட்டினார். மேலும் திருவையாறு, திருக்காட்டுப்பள்ளி பகுதிகளில் புதிய நவீன பேருந்து நிலையங்கள், திருவையாறு, மேல திருப்பந்துருத்தி ஆகிய பகுதிகளில் புதிய நூலக கட்டிடங்களுக்கான அடிக்கல் நாட்டினார். பின்னர் செய்தியாளர்களுக்கு பேட்டியளித்த அமைச்சர் கே என் நேரு, தமிழகத்தில் கடந்த 10 ஆண்டுகளுக்கு முன்பு 1 ஆண்டுக்கு 1,76,00,000 மெட்ரிக் டன் நெல் தேவையாக இருந்தது. அதன் பெரும்பகுதியை தஞ்சை மாவட்டம் மட்டுமே பூர்த்தி செய்தது. பிற மாவட்டங்களில் தொழிற்சாலைகள், பல தொழில்கள் இருக்கிறது. ஆனால் தஞ்சை மாவட்ட மக்கள் தொடர்ந்து விவசாயத்தை செய்து வந்து மக்களுக்கு உணவு வழங்கி வரும் காரணங்களால் எங்களுக்கு தலைமையிடமாக தஞ்சை உள்ளது என அவர் தெரிவித்தார்.